வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் நடக்கக்கூடிய A to Z எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். அதே போல் உங்கள் வீடுகளில் ஏற்படுற சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ், அதை எப்படி நீங்களே ரெக்டிஃபை பண்ணுறதுனையும் வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். அதனால் இந்த சேனல் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை முத முறையாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்படியே கூடல வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே வாட்ச் பண்ண முடியும். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்களுடைய மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி ஏசியை ஆப்ரேட் பண்ணுறது எப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஏதாவது ஒரு ரீசனால் உங்களுடைய ஏசியோட ரிமோட் ஒர்க் ஆகலைன்னா, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு, அதாவது கலைஞ்சிடுச்சுன்னா, அதை உங்கள் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்ட்டு தான் பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக. அதனால் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, முதல்ல உங்களுடைய எம்ஐ ரிமோட்டை வந்து ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து ஆட் ரிமோட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏசின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஏசின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஏசியோட நேம் பாருங்கள், அது வந்து ப்ளூ ஸ்டாரு. இதில் வந்து மென்ஷன் ஆகிருக்கான்ட்டு செக் பண்ணி பார்த்துடுங்க, இதில் இருக்கான்ட்டு. மெயினான வோல்டாஸு, பேனசோனிக்கு, கேரியர், எல்ஜின்ட்டு கொஞ்சம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் உங்கள் ஏசியோட நேம் இல்லைன்னா இதில் சர்ச் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதில் சர்ச் பண்ணுங்கள். ப்ளூ ஸ்டார்ன்ட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இதில் வரும். இப்போ இதில் ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க பார்த்துங்க, இந்த பவர் பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். இப்போ ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுடைய டிவைஸ் வந்து ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணுதா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. பண்ணிச்சேன்னா எஸ்என்னி கொடுங்க, இல்லைன்னா நோனி கொடுங்க. நான் இப்போ பண்ணலை, நோனி கொடுத்துக்கிறேன். திரும்ப எகைன் ஒருக்க அந்த பவர் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணணும். பவர் இப்போ ரெஸ்பான்ஸ் பண்ணுதான்ட்டு கேட்குறாங்க, இல்லை நோனி கொடுத்துக்கிறேன். இப்போ திரும்பவும் அந்த பவர் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள், டிவைஸை ரெஸ்பான்ஸ் பண்ணுதா இல்லை நோங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ திரும்ப ட்ரை பண்ணுங்கள். அதில் எப்போ எஸ்என்னு சொல்லுவோம், இப்போ பார்த்தீங்கன்னா பீப்பன்ட்டு ஒரு சவுண்டு வந்துட்டு எஸ்என்ட்டு மென்ஷன் வந்துடுச்சு. இதில் அதை தான் என்ன ஒரு கேமரா மூலமாக உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டேன்னா இதில் எஸ்ங்கிறத கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ ஆஃப் அண்ட்டு ஒரு ஆப்ஷன் காட்டுது பாருங்கள், அதை ஆஃப்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஆஃப் பண்ணதும் அது ஆஃப் ஆகிடுச்சு, சவுண்டாக வந்துச்சு. இப்போ டிவைஸ் வந்து டேன் ஆஃப் ஆகுதா அப்படின்னு கேட்குது. ஆமாம், எஸ்ன்ட்டு கொடுத்துங்க. இப்போ உங்களுடைய ரிமோட்டை வந்து அதை செலக்ட் பண்ணிவிட்டு, இப்போ இதில் கீழே வந்து பேர்டு அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ உங்களுடைய ஏசி ப்ளூ ஸ்டார் இதோட ரிமோட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் பேக் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து ப்ளூ ஸ்டார் ஏசி வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணாலும் இந்த எம்எம் ரிமோட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த இது இதில் ஆட் ஆகிருக்கும். இப்போ இதை ஆப்ரேட் பண்ணணுன்னா இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் பவர் பட்டன் இருக்கு பாருங்கள், இந்த க்ரீன் கலரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணோடனே இப்போ ஆன் ஆகிடுச்சு, ஏசி வந்து ஆன் ஆகிடுச்சு. இப்போ கூலிங்கை வந்து குறைக்கணும் கூட்டணும்னா இந்த ப்ளஸ் சிம்பல் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மூலமாக நான் அட்ஜஸ்ட் ஆகுது பாருங்கள். இப்போ கூட்டை குறைக்கிறேன் பாருங்கள், ப்ளஸ் மைனஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அப்புறமா ஸ்விங் அண்ட் ஆப்ஷன் இருக்குது, ஸ்பீடு இருக்குது, டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இருக்குது. இந்த ஆப்ஷன்லாம் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கிங்க. அப்படியே தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் பல பயனுள்ள வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடல வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே வாட்ச் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.